அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேற்றைய தினம் நீர்கொழும்பை சார்ந்த ஒரு சகோதரர் வைத்தியசாலையில் மரணித்திருக்கின்றார். அவருடைய மரண நிகழ்வு உண்மையில் இலங்கை வாழ் முஸ்லீம் சமூகத்திற்கு கொரோனாவினால் ஏற்படுகின்ற தாக்கத்தை விடவும், அதனால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை பார்க்கின்ற பொழுது வருகின்ற கவலையை விடவும் அதிகமான கவலையான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகின்றது. உண்மையில் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு முஸ்லீமுக்கு சோதனை, நெருக்கடி மிக்கது என்ற செய்தியை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுவை முறையாக நம்பிய ஒரு மனிதனுக்கு இந்த சோதனை என்பது சாதாரணம். பொறுமை காக்கின்ற பொழுது அதற்கு அல்லாஹ் சுவனத்தையே பரிசாக தர காத்திருக்கிறான் என்பதை எல்லா கவலைப்படுகின்ற உள்ளங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த சகோதரர் மரணித்திருக்கின்றார். உண்மையில் இவர் கொரோனாவினால் தான் மரணித்தாரா என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருந்தாலும், கொரோனா என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு மரணித்திருப்பது அவருக்கு எந்தவிதமான நஷ்டத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. உண்மையில் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாஊன் என்ற அந்த நோயினால் மரணித்தவருக்கு ஷஹீதுடைய பாக்கியம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இது மனிதனால் மருத்துவம் செய்ய முடியாத, மிகவும் கஷ்டமாக இருக்கின்ற நிலையில் மிகவும் ஆபத்தான ஒரு நோயாக இருக்கிறது என்றால், படைத்தவன் அல்லாஹ் நாடினால் இதனையே அல்லாஹ் அவருடைய சுவன பாக்கியமாக கூட ஆக்கிவிடலாம். எனவே அவர் நோயினால் மரணித்திருக்கிறார் என்பது நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதருக்கு அதை கொண்டே அல்லாஹ் அருள் புரியலாம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அந்த மனிதருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவருக்கு மன்னரை வாழ்க்கையை சுவன பூஞ்சோலையாக ஆக்கி மறுமையில் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு, இரண்டாவது, அதிகம் முஸ்லீம் சமூகத்தை பாதிக்க செய்தது இரவோடு இரவாக அவருடைய உடம்பை எரித்து விட்டதுதான். உண்மையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழுகிற பொழுது எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ, அதுபோன்று ஒரு மனிதர் மரணித்துவிட்ட பிறகும் அவருடைய உடம்பை கண்ணியப்படுத்த சொன்ன மார்க்கம் இஸ்லாம். யுத்த களத்திலே விரோதிகள் கொலை செய்யப்பட்டாலும் அவர்களுடைய உடம்பை நோவினை செய்யக்கூடாது, அவர்களுடைய உடம்பை சின்னா பின்னப்படுத்தக்கூடாது என்று சொன்ன இந்த மார்க்கத்திலே ஒரு முஸ்லிம் மரணித்துவிட்டால் அவருடைய உடம்பை எந்தளவு கண்ணியப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனாலும் துவேசத்தை, முஸ்லீம்களுக்கு எதிரான சிந்தனையை உள்ளத்தில் நிறைத்து வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சில மனிதர்களால் அந்த இஸ்லாமிய சகோதரின் உடம்பு இரவோடு இரவாக கரிகாக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு முஃமின் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் கஃபார், அல்லாஹ் மிகவும் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் அதிகம் கருணை காட்டக்கூடியவன். இந்த ஒரு சில மனிதர்கள் முஸ்லிமான அந்த மனிதருக்கு செய்த இந்த துரோகத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கலாம், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு இரக்கம் காட்டி மறுமையிலே சுவர்க்கம் கொடுக்கலாம். ஏன், உண்மையிலே அவர் ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்ந்து மரணித்தவர் என்றால் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் இழைக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு இருக்கிறது. நிச்சயமாகவே அல்லாஹ் மன்னிக்கலாம். ஏன், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் மரணித்த ஒரு மனிதரை பற்றி சொன்னார் அல்லவா, அவர் அல்லாஹுவை அஞ்சி, அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்தில் என்ன செய்கிறார், மரணிக்கிற நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் அழைத்து, நான் மரணித்து விட்டால் என்னை பத்த வையுங்கள், என்னுடைய
பத்தவைத்து வருகின்ற அந்த சாம்பலை கடல் நீரிலும் காற்றிலும் என்ன செய்து விடுங்கள், பறக்க விட்டு விடுங்கள், கரைத்து விடுங்கள் என்று சொன்ன நிலையில் அல்லாஹ் என்ன செய்கிறான், கடலுக்கு உத்தரவிட்டு அந்த சாம்பலை ஒன்று சேர்த்து, காற்றுக்கு உத்தரவிட்டு அந்த சாம்பலை ஒன்று சேர்த்து அந்த மனிதனை உயிர்ப்பித்து எழுப்பி, மனிதா நீ மரணிக்கிற நேரம் ஏன் இப்படி வசியத்து செய்தாய் என்று கேட்ட நேரம் அந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்ன, ஹஷியத்து கையா அல்லாஹ், உன்னை பயந்ததன் காரணமாக, உன்னுடைய தண்டனையை அஞ்சியதன் காரணமாகத்தான் இப்படி செய்தேன் என்று சொல்ல, என்னை இந்த அளவுக்கு பயந்தாயா என்று அல்லாஹ் அந்த மனிதனை மன்னித்து சுவர்க்கம் அனுப்பி வைத்தான் என்றால் இந்த மனிதர் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த மனிதர் முஸ்லிம் என்பதற்காக அவருடைய பொடி, அவருடைய உடம்பு எரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் அல்லாஹுவை நம்பிய மனிதர் என்பதற்காக அந்த ஈமானை வைத்து அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த மனிதனுக்கு விமோசனத்தை கொடுக்கலாம். அல்லாஹ் அந்த மனிதருக்கு உலகத்தில் அநியாயம் இழைக்கப்பட்டு மரணித்த பிறகு மோசடி செய்யப்பட்ட அந்த மனிதருக்கு அல்லாஹ் பரிபூரணமான மன்னிப்பை கொடுத்து மறுமையில் சுவனப்பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அடுத்ததாக இந்த மனிதரை இழந்த அவருடைய குடும்பத்தவர்கள் அதிகமாக கவலைப்பட்டிருப்பார்கள், அதிகமான சோகத்திலே ஆழ்ந்திருப்பார்கள். அந்த உறவுகளுக்கு நான் சொல்லிக்கொள்கிற ஒரு செய்தி என்னவென்றால், இவர் ஒரு ஹார்ட் அட்டாக்கிலே மரணித்து இவருக்காக நீங்கள் தொழுகை நடத்தி இவரை நீங்கள் முறையாக அடக்கம் செய்திருந்தால் கூட உங்களுடைய குடும்ப உறவுகளின் பாவ மன்னிப்பு, அந்த நீர்கொழும்பு மக்களுடைய பாவ மன்னிப்பு தான் இவருக்காக கேட்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்படி ஒரு அநியாயம் இந்த மனிதனுக்கு இழைக்கப்பட்டு இரவோடு இரவாக இவர் சுட்டரிக்கப்பட்டதன் காரணமாக இந்த மனிதருக்காக இன்றைக்கு இந்த தகவல் கேள்விப்பட்ட உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களும் கவலைப்படுகிறார்கள். இவருடைய தகவல் அறிந்த எல்லா முஃமின்களும் இவருக்காக துவா செய்கிறார்கள். இந்த தகவல் அறிந்த ஒவ்வொரு முஸ்லீமும் இவருடைய பாவ மன்னிப்புக்காக, இவருடைய மன்னரை வாழ்க்கைக்காக, இவருடைய மறுமை வெற்றிக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால், இந்த மனிதரை இழந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, எரியூட்டப்பட்டு விட்டாரே என்று உள்ளத்தில் சங்கடத்தை சுமந்திருக்கின்ற அந்த குடும்ப உறவுகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இவர் சாதாரணமாக அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் கிடைக்கின்ற பாவ மன்னிப்பை விடவும், இவருக்கு கிடைக்கின்ற முஸ்லீம்களுடைய துஆவை விடவும் விசாலமான ஒரு பிரார்த்தனை, விசாலமான ஒரு துஆ உலகம் முழுக்க இருக்கின்ற முஸ்லீம்களால் கிடைத்திருக்கிறது என்றால், இதை கொண்டு நாங்கள் எங்களை திருப்திப்படுத்தி கொள்வோம், இதை கொண்டு நாங்கள் எங்களை அமைதிப்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் இந்த ஒளிநாடாவை, இந்த ஆடியோவை கேட்கின்ற ஒவ்வொரு உறவுகளும் நேற்று நீர்கொழும்பிலே மரணித்து இரவோடு இரவாக எரியூட்டப்பட்ட அந்த உறவுக்காக உள்ளத்தினால் கனிந்து கவலையோடு அல்லாஹுவிடத்தில் அவருடைய பாவ மன்னிப்புக்காக, அவருடைய மன்னரை வாழ்க்கைக்காக, அவருடைய மறுமை வெற்றிக்காக பிரார்த்தனை செய்வோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த தகவலை கேட்டறிந்து கவலைப்படுகின்ற இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்திலே ஒரு முஸ்லிமுக்கு சோதனை நெருக்கடிதான். ஆனால் உலகத்தில் ஒரு முஸ்லிம் சந்திக்கின்ற சோதனைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகளுக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே சுவர்க்கத்தை பரிசாக கொடுக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு உள்ளத்திலே இந்த மனிதருடைய மரணம், இந்த மனிதருடைய இரவோடு இரவாக எரிக்கப்பட்ட அந்த நிகழ்வை கேட்டு உள்ளத்திலே கவலை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சோதனைகள் வருவது முஃமினுக்கு சாதாரணம். ஏன் சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு சிரியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனையோ முஸ்லிம்களுடைய உயிர்கள் அடக்கம் செய்யப்படாமல் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கின்றன. ஒரு ஆப்கானிஸ்தானை, ஒரு ஈராக்கை, இன்னும் பல நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனையோ முஸ்லிம்களுடைய உடம்புகள் அடக்கம் செய்யப்படாத நிலையில் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் அல்லவா? அந்த மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? ஒரு பர்மாவை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை உயிர்கள் பத்த வைக்கப்பட்டன அன்பார்ந்தவர்களே. எனவே இது முஸ்லிமுக்கு சாதாரணம், எங்களுக்கு உலக வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, நாங்கள் மறுமைக்காக வாழ வந்தவர்கள். எனவே உலகத்தில் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளும் நெருக்கடிகளும் எங்களுக்கு மறுமையிலே நன்மையை, சுவனத்தை பரிசாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டோ நேற்றைய தினம் நீர்கொழும்பிலே மரணித்த
அந்த சகோதரனுக்காக, இரவோடு இரவாக எரியூட்டப்பட்ட அந்த மனிதருக்காக, அவருடைய பாவ மன்னிப்புக்காக, கபரில் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைப்பதற்காக, மறுமையில் சுவர்க்கத்திலே உயர்ந்த சுவர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த சுவர்க்கம் கிடைப்பதற்கு அதிகமதிகம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நாங்கள் கேட்கின்ற பிரார்த்தனைகளை கொண்டு அந்த மனிதனுக்கு விமோசனம் கொடுக்கலாம். வல்லவன் ரஹ்மான் நேற்றைய தினம் மரணித்து நீர்கொழும்பிலே இரவோடு இரவாக எரியூட்டப்பட்ட அந்த மனிதருடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து, அந்த மனிதருடைய மன்னரை வாழ்க்கையை சுவனத்து பூஞ்சோலையாக ஆக்கி, அவருடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து, மறுமை நாளையில் அல்லாஹ் நபிமார்கள், சுஹதாக்கள், முஃமீன்கள், நல்ல மனிதர்களோடு உயர்ந்த சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.